உச்சிஷ்ட மகாகணிபதி நமக ஸ்ரீ வேளப்ப தேசிகரை போற்று என் குருமார்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலதெய்வம்ங்கிறது அப்பா வழி குலதெய்வம் தெரியல, அம்மா வழி குலதெய்வம் கும்பிட்றோம் கரெக்டா? அம்மா வழி குலதெய்வம் கிடையாது, அப்பா வழி குலதெய்வம் தான் கும்பிடணும். தாயை நிலம் அப்படின்னு சொல்லுவோம், தந்தையை விதைன்னு சொல்லணும். 9ஆம் இடம் விதை, 4ஆம் இடம் தாய், அது நிலத்தை குறிக்கும். விதை என்னவோ நிலத்தில் போடுறோமோ அந்த விதை சார்ந்த விஷயங்கள் தான் செடியாகவோ மரமாகவோ வளரும். அப்போ உங்கள் கர்மா சார்ந்த விஷயங்கள் தான் வரும். இதில் இன்னொரு சூச்சம் ஒருத்தர் எப்பவுமே சொல்லுவார், நாங்கள் குலதெய்வம் போய் வளர்ச்சி அப்படிங்கிறது ஆவரேஜாகவே இருக்குது சார். என்ன காரணம்னா, கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஒரு தெய்வமா ரெண்டு தெய்வமா? ஒரு தெய்வம் மட்டும் கும்பிட்டு இன்னொரு தெய்வம் கண்டுபிடிங்கிறது ஒன்று. இன்னொன்று, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது நல்லா எல்லா தெய்வமும் தெரியும், நல்லா கும்பிடும். கர்மாங்கிறது வேறு, அதையும் இதுவும் குலதெய்வம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, அப்புறம் சுய கர்மா, இந்த கர்மாவை வச்சுக்கிட்டு குலதெய்வம் செய்யலை குழந்தை செய்யும் சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு ஃபர்ஸ்ட்டு பிரித்து தெரிஞ்சணும், கர்மா சார்ந்ததா குலதெய்வம் சார்ந்ததா. குலதெய்வம் சார்ந்ததுனா மட்டும்தான் இப்படி போகணும். இன்னொரு சூச்சமாக சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். சரி, இப்போ குலதெய்வம் இது பிரச்சனை இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். இன்னும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஜாதகம் ஜாதகம் சம்மந்தப்பட்டதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதில் உங்கள் ஜாதகத்தில் ஆணோட ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும், பெண்ணோட ஜாதகத்தை வச்சு அடிக்கடி பார்க்கணும். ஏன்னா அவங்க குலதெய்வம் மாறக்கூடிய அம்சம், கல்யாணம் பண்ண போகிறோம். அதனால் பெண் ஜாதகத்தை முன்னெடுத்து பார்ப்பது முக்கால்வாசி தவறாக வருது. அதனால் பெண்ணோட ஜாதகத்தை விட்டுருவோம், ஆண் தான் மெயினாக எடுத்துக்கிறோம். இல்லை, ஆண் இதுலேயே ஒரே ஒரு நுட்பம் என்னென்னா, ஒரு சிலருக்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லாத ஜாதகமாக இருக்கும், அதை வச்சு கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா வழியில் ரீசெண்டாக பார்த்தோம், அப்பா வழியில் சிவ அம்சம், பார்வதி அம்சம், அப்புறம் ஒரு காவல் தெய்வம் காட்டிருச்சு. அதுலேயும் கேட்குறேன், இனிப்பு வச்சு கும்பிட்றீங்களா பெட்டி வச்சு கும்பிட்றீங்களா? அந்த பெண் தெய்வத்தை ஆமாங்கிறாங்க. ரெண்டாவது பையனுக்கு பார்த்தீங்கன்னா அதே வருது, மொதல் பையனுக்கு வந்துடுது, இன்னொரு பையன் மூணாவது பையனுக்கு பார்க்குறேன் அந்த அம்சமே காட்டலை. ஒன்று என்னவா இருக்கணும், இந்த பையன் மூணாவதாக பிறந்தவர் தத்தெடுத்து வளர்த்தாரா இல்லையான்னு கேட்கணும். ஏன்னா குலதெய்வம் அனுகிரகமே காட்டலை, ஆனால் அவர் தத்து எடுக்கலைங்கிறார், எங்கள் பையன்தாங்கிறார். எந்த கன்ஃபியூஷன்? அப்புறம் பார்க்க குலதெய்வம் அனுகிரகம் இல்லாத ஜாதகத்தில் போட்டுட்டு அந்த குலதெய்வத்தை கணிக்கிறது தவறாக போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த அவரும் கும்பிடணும். அவர் அனுகிரகம் இல்லைன்னா என்ன வர வைக்கணும்னு சொல்லணும். அப்போ பிரசனம்ங்கிறது முக்கியம், ஜாதகத்தை குறிப்பாக வச்சுக்கிட்டு தான் பிரசனம் போடணும். பிரசனம் போடும்போது ஜாதகத்துக்கு குறி காட்டும். இதில் போட்டால் என்னென்ன சொல்லலாம், இந்த ஊர் இந்த திசையில் இருக்குது, குலதெய்வ ஆண் தெய்வம் பெண் தெய்வம், வழிபாட்டு முறைகள் என்னவாக இருக்கும், எத்தனை தெய்வமாக இருக்கும், ஒன்றா இரண்டா ஒன்றுக்கு மேற்பட்டதா, சார் இந்த குலதெய்வம் சந்தேகமாக இருக்குது உறுதிப்படுத்த முடியுமா? முடியும். நாங்கள் இந்தியாவில் பிறந்தோம், வெளியூருக்கு போயிட்டோம், இந்திய தெய்வத்தில் இருக்குமா அப்படி உறுதிப்படுத்தி கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குலதெய்வம் கண்டுபிடிச்சவன் வழிபாடு எப்போ வழிபடணும், ஒவ்வொரு வருஷம் கும்பிடுறதுங்கிறது ஓகே. உங்கள் ஜாதக ரீதியாக ஒவ்வொரு இந்த மாதங்களாக போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் ஜாதகம் கூப்பிடும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் குலதெய்வமே இந்த டைமில் போகணும்போம், திருமணத்தப்போ சொல் போயிட்டு வரணும். நல்லா பாருங்கள், திருமணம் அழைப்புதல் வைக்கும்போது குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வரணும், அப்புறம் மொட்டை, அதாவது மொட்டை அடிக்கும் போது முக்கியமாக அங்கே மொதல் மொட்டை அங்கே தான் அடிக்க சொல்லுவோம். முக்கிய நிகழ்வுகள் வீடு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்போது போக சொல்லுவேன். சார் இந்தியாவில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, போனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் போகணும், இத்தனை விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ குலதெய்வம் இருக்குது, அதில் இருக்க குறைகள் கண்டுபிடிக்கிற விஷயம் பார்த்தாச்சு. குலதெய்வமே கண்டுபிடி இல்லாதவங்களுக்கு கண்டுபிடிக்கிற விஷயம் பார்த்தாச்சு. குலதெய்வம் குற்றம் இருக்கிறவங்களுக்கும் நிவர்த்தி பண்ணுற அம்சம் உண்டு. எத்தனை தெய்வம் கண்டுபிடிக்க முடியுமோ முடியும். இதெல்லாம் எப்படி, ஜாதகமும் பிரசனமும் தேவை. பிரசனம்ங்கிறது உறுதி. ஸோ பிரசனம் சோழி பிரசனம் இருக்குது, தேவ பிரசனம் இருக்குது, அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது, இதில் போட்டு உறுதிப்படுத்துவோம். தேவைப்பட்டால் ஜாமுக்கள் பிரசனம் உறுதியாக எடுத்துக்கலாம். இதில் வழிபாட்டு முறை எப்போ எப்படி பார்க்கணும், இதில் பார்க்கணும், அந்த குலதெய்வம் ஜாதக பிரசனம் பார்க்கணும்னா வியாழன் இல்லை ஞாயிறு இப்படி சேஃபாக போயிடணும். சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பார்க்கக்கூடாது. சனி செவ்வாய் குலதெய்வத்துக்கு தவிர்க்கணும். அன்னைக்கு தான் வந்து அர்ஜென்ட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க, மேக்ஸிமம் பார்க்கறது இல்லை. ஒரு சிலர் அவங்க கருமை நீங்கள் சொல்லிடுறது, இந்த நாள் நாங்கள் பார்க்கறது இல்லை, நீங்கள் கேட்குறீங்க பார்த்துக்காங்க, அதையும் சொல்லிடுறது. ஒரு சிலர் வேறு வழியே இல்லைம்பாங்க, சார் இன்னைக்கு விட்டால் ஊருக்கு போகிறேன் அப்படிம்பாங்க, அதையும் விஷயம் சொல்லிடுவோம். அப்போ குலதெய்வம் பார்க்கணும், எப்போ பார்க்கணும், வியாழன் ஞாயிறு பார்க்கணும். குலதெய்வம் பார்க்கும்போது என்ன பண்ணணும், கோயிலுக்கு குலதெய்வம் தெரியல, இப்போ என்ன சார் பண்ணலாம், குலதெய்வம் தெரியலன்னா கோயிலுக்கு போகிற மாதிரி போவாங்க, குலதெய்வம் கண்டுபிடிச்சிட்டிங்க, குலதெய்வத்துக்கு என்னென்ன செய்வீங்களோ அப்படி வாங்கம்போம். அதில் இருக்கிற பொருட்கள்,
ஒரு சில பொருட்கள் கொண்டு வந்தேன், என்ட்ட கொண்டு வந்தால் மேக்ஸிமம் நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுறேன். அதை நம்ம வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் உங்கள் அனுகிரகம் அதை காட்டும், கண்டுபிடிக்க அம்சம் இருக்கா இல்லையா, இருக்குதுன்னா என்னென்ன அப்படின்னு தெளிவாக காட்டிடும். குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது, குலதெய்வங்கிறது முக்கியம். குலதெய்வ வழிபாடு வருடத்துக்கு ஒரு டைம் போயாகணும், முக்கிய நிகழ்வுகளும் போயாகணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதை விட முக்கியமாக ஒரு தெய்வமா ரெண்டு தெய்வமா பாருங்கள். எந்த ஒரு விஷயமும் குலதெய்வத்தை முன்னிட்டு பண்ணணும். உடம்பு சரியில்லைனாலும் குலதெய்வத்தை அணு போய் கட்டி இது வேண்டுதல் பண்ணணும். ஆயுஷ் ஹோமம் பண்ணனாலும் பண்ணணும். அறுபதாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போகணும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு போயிட்டு போகணும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போகணும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. அப்போ குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. குலதெய்வம் தெரியலனா கண்டுபிடிக்கிற மெத்தடு ஈஸியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரோம். இதில் ஏன் நான் பார்க்குற மெத்தடு சொல்லிடுறேன். சோழி பிரசனம் போட்டுறது குலதெய்வம் இது, இந்த அம்சம் இந்த ஊர் இந்த திசையில் இருக்கும், இதை பார்த்துக்கங்க. இதில் அனுகிரகம் உண்டா இல்லையா, அனுகிரகம் இல்லைன்னா என்ன பண்ணணும், உண்டுனா எப்படி டெவலப் பண்ணுறது, குலதெய்வத்தை எடுத்து கட்டலாமா வேண்டாமா, கட்டுனா அனுகிரகம் இருக்குமா இல்லையா பண்ணலாம், கட்டின பிறகு என்ன அனுகிரகம் வந்திருக்குது, இதெல்லாம் குலதெய்வத்தில் பார்த்துடலாம் சரிங்களா. இது குலதெய்வம், குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால், இந்த வீடியோ லென்த்தாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, முக்கியமான விஷயம் இது. தெரியாதவங்களுக்கு அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறது குலதெய்வம் தெரியாமல், தெரிஞ்சு அங்கே போகாமல். இப்போ ஒரு இன்னொரு பக்கம் சொல்கிறேன், இந்த பக்கம் குலதெய்வம் அதே பேருக்கு குலதெய்வம் இங்கே போகலாமா, கருப்பசாமி ஒருத்தருக்கு குலதெய்வ அழைப்பில் வருது, அந்த தெய்வம் அதே பேர் தானே இங்கே, அந்த தெய்வத்தை விட்டு வீட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போகலாமா, போகக்கூடாது. அந்த தெய்வம் அது குலதெய்வம், குலதெய்வம் தான். அப்பா பேரில் இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அப்பான்னு சொல்ல முடியாது, அது முக்கியமான. அதனால் அந்த இவரை தெரிஞ்சவங்க பக்தி வீட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி கும்பிடலாம். இஷ்ட தெய்வமாக கூட கும்பிடுங்க. தந்தை வழி வரும் பொழுது அப்படியே தான் போகணும், அவரைத்தான் கும்பிடணும். தூரமாக இருந்தால் பிடிமன் எடுத்துகிட்டு வந்து வச்சு கும்பிடுங்க. பிடிமன் வச்சு வந்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். நல்லா பார்த்துங்க, குலதெய்வ கோயிலை எடுத்து கட்டுறீங்க, அதுக்கு செலவு வைக்கிறீங்க, ஆயுதம் வாங்கி தரீங்க அந்த குலதெய்வத்துக்கு, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் பண்ணணும். ஒரு தீபம் கூட வாங்கி போட முடியாது, கட்டி முடிச்சுட்டு அப்பாடா உபயம்னு பேர் போட்டோம் அப்படியே விளையிடக்கூடாது. முடிஞ்சால் ஃபுல்லும் செய்யணும், இல்லைன்னா செய்யற யாரோ இருந்தால் அது கொடு கட்டளை மாதிரி கொடுத்துட்டு இது முடியும் இவ்வளோதான் பண்ண முடியும் தெளிவாக உங்களை கிளியராக இருந்துக்கணும். பேருக்கு செய்யற ஊருக்கு பேர் செஞ்சுட்டு குலதெய்வம் கண்டுக்காமல் முட்டக்கூடாது, அது முக்கியமான விஷயம். சரி, உங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லை, திருமணம் தள்ளி போகுது, எந்த ஒரு சங்கடம் இருந்தாலும் குலதெய்வத்தை முன்னிட்டுட்டு மற்ற பிரயாணம் செய்யும்போது ஈஸியாக போயிடுச்சு. ராகுக்கேது போகும்போது கூட குலதெய்வத்துக்கு போயிட்டு போங்கம்பேன். திருமணம் ரொம்ப தடைபடுது சார், அப்போ சுயம்பர பார்வதி மந்திரம் பண்ணுங்கம்பேன். அந்த மந்திரத்துக்கு யாகம் பண்ணுறீங்களா, குலதெய்வத்தை பண்ணிட்டு பண்ணுங்க. சார் வீடு கட்ட போகிறேன், இது பண்ண போகிறேன், வாழைக்கல் வைக்க போகிறேன், குலதெய்வ கோயிலுக்கிட்டையும் போயிட்டு வந்துடுங்களேன். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் விளக்கங்கள் தரேன். குலதெய்வம் கண்டுபிடிக்கணும், குலதெய்வம் சார்ந்த விஷயம் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அது அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்க. அதுவும் இல்லாமல் ஜோதிடம் எடுத்துகிட்ருக்கேன், அந்த ஜோதிடத்தில் இப்போ பிருகினத்தின் அடிவகுப்பு போயிட்டுருக்கு, அது வர அடுத்த வருகின்ற சனிக்கிழமை ஆரம்பிக்க போகிறேன். யாராவது கற்றுக்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.